సద్గురుభ్యః సద్గురుభ్యో నమో నమః. నమో నమః సద్గురుభ్యః సద్గురుభ్యో నమో నమః. భరతన్ రామర చిత్రకూటத்துல சந்திக்கும்போது he was requesting Rama to accept Ayodhya Samrajya. அந்த நேரத்துல ராமர் சொன்ன வார்த்தை, பரதா, ஏதோ நான் அயோத்தியா சாம்ராஜ்யம் வேண்டான்னு வெறுத்து இங்கே வந்த மாதிரியும், நீ கெஞ்சி என்னை திரும்பி அயோத்தியா ஆளணும்னு என்னை வற்புறுத்துற மாதிரியும் பேசாதப்பா. சில சமயம் நம்ம கையில் நம்ம நினைச்சதுபடியே எல்லாம் நடக்காது. அசங்கல்பிதமேவேக எது அகஸ்மாத் பிரவர்த்ததே நிவர்த்தியாரப்தம் ஆரம்பம் நனு தெய்வசிய கர்ம தது. When things go unplanned, suddenly things take their own shape and take their own magnitude. Understand that those incidents are controlled by the will of the Supreme God. இதுதான் ராமர் சொன்ன வார்த்தை பரதனுக்கு. இப்போ ஏன் நான் இதை சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகிறது, இல்லை நம்ம ஐகானிக் இந்தியன் விமன் ஸ்ரீ அண்ணானுடைய சத்ய விஜயத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி லான்ச் பண்ணணும், எதுவுமே எங்களுக்கு மனசில் எண்ணம் இருந்ததே இல்லை. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் நவராத்திரி சமயம் பரநூறு பாயிண்ட் இருக்கும்போது ஜஸ்ட் ரிசீவ்ட் அ கால் ஃப்ரம் லால்குடி சார் சன் ஜிஜேஆர் சார், ஜிஜேஆர் கிருஷ்ணன் சார். அவர் சொன்னார், நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் ஜேபின்னு இருக்கார். அவரோட அம்மானுடைய 25th சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் பண்ணுறான், உங்களால் பண்ண முடியுமான்னு. எங்களுக்கு எல்லாம் நாங்கள் இப்போ வாழணும், ரொம்ப ஹாப்பியாக வாழணும்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆர் குருஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி ஸ்ரீஷி அண்ணா, லால்குடி சார் இவாள்லாம் இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ ஃபார் எவ்ரிபடி இட்ஸ் அ சேம், எல்லாரும் அவாவாளுடைய குரு, அவாவாளுடைய பேரண்ட்ஸ். அதனால தான் இப்போ நம்ம ஒருத்தர்னு நிற்கிறோம். இப்போ ஜேபி அவர் சொன்னார் சாவித்ரி அம்மாவை பற்றி, அந்த மாதிரி உங்களோட ஆடியன்ஸில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மைக்கை கொடுத்தா இன்னைக்கு பூரா கேட்டுகிட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவாவா அம்மாவை பற்றி வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மூவிங் ஸ்டோரிஸ் டு டெல் ஈச் ஒன் ஆஃப் அஸ். இதுதான் பாரத தேசத்தினுடைய மாதத்துவம். பாரத தேசத்தில் அப்படியே குழந்தையை பெற்றுட்டு வேற அந்த குழந்தைய கவனிக்காமையோ இல்லை வேற அவாவாளுடைய பர்சனல் ஐடென்டிட்டினை தேடிட்டு போயோ, நல்ல வேலை இது வரைக்கும் அந்த மாதிரி இன்னும் அந்த அளவுக்கு வேஸ்டர்ன் கல்ச்சர் மாறல. நமக்கு குழந்தைன்னா அதோட அந்த லைஃபே அந்த குழந்தைகள் தான். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாரத தேசத்து தாய்க்குமே தோன்றது, இன்னைக்கும் அப்படிதான். இட் மைட் ஹாவ் சோ மெனி லைஃப் ஸ்டைல்ஸ் மைட் ஹாவ் சேஞ்ச்ட் ஓவர் த ஏஜஸ், ஆனால் அந்த எண்ணங்கள் எந்த ஒரு அம்மாவுக்கும் தன்னுடைய குழந்தை நல்லபடி உருவாகி ஒரு நல்லவனா நல்லவளா இந்த பாரத தேசத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியவனா பெருமை சேர்க்கக்கூடியவளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் இங்க பாரத தேசத்து தாய்மார்கள் எல்லாருக்குமே அடியேன் உள்பட. அப்போ மாதாவை பத்தி அவர் 25th ஃபங்க்ஷன், அம்மாவை பத்தி சாவித்ரி ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கார் பண்ணணும்னு அவர் கேட்டுனதும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு லால்குடி சாரோ லால்குடி சாரோட பரம்பரையோ எது சொன்னாலும் இட்ஸ் தி காஸ்பல் ஃபார் அஸ். அதனால உடனே நவம்பர் 10 நான் திங்கே பண்ணல, இமீடியட்லி எஸ் அம்மாவுக்கு பண்றார். செகண்ட் திங் தட் கேம் இன் டு மை மைண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் லால்குடி சார் உடைய சன் சொல்றார், செகண்ட் திங் தட் கேம் இன் டு மை மைண்ட், அம்மா அப்பா உயிரோட இருக்கிற காலத்திலேயே அம்மா அப்பாவை யாரும் நம்ம பாத்துக்கிறது இல்ல, மாமனார் மாமியார பாத்துக்கிறது இல்ல. 25 இயர்ஸ் ஆச்சு அம்மா போய் இருந்தாலும் அவரோட ஃபீலிங் அவர் பேசும் போதே அம்மா 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 அம்மான்னு பிறந்த குழந்தை சொல்ற மாதிரியே இப்பவும் அந்த மாத்ரு அஃபெக்ஷன் அந்த மாத்ரு வாத்சல்யத்தை இவ்வளவு தூரம் இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் அம்மா கிட்ட எவ்வளவு இருக்கணும். அதனால எனக்கு இருக்கிற காலத்திலேயே ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்கிற இந்த காலத்துல அவர் போன பிறகு 25th கொண்டாடணும்னு நினைக்கிறாரே, சச் அ நோபல் ஃபீலிங் செகண்ட் தாட் அதுதான் வந்தது. இதெல்லாம் கார்ல போகும்போது வந்தது. தேர்ட் தாட் இமீடியட்டா, இது ஒரு அம்மா இப்போதான் கையில ஜஸ்ட் தென் எங்களுக்கு ஐகானிக் இந்தியன் விமன். ஆக்சுவலி இந்த சத்ய விஜயம்ங்கிற புஸ்தகத்தை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா டிகேட்ஸ் பேக் பல வருஷங்கள் முன்னாடி 20-30 இயர்ஸ் முன்னாடி எழுதியாச்சு. எழுதியாச்சுங்கிறதும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் ஆர்டிக்கலா எழுதினார்னு நான் சொல்ல மாட்டேன், அனுபவம் அனுபவமா எழுதியிருக்கார். From fort to fort he went, from palace to palace he went,
to see Ahalya Bai's charitram, the charitrata experience pandrathukaga Ahalya Bai-yo, Tara Bai-yo, ninga paathalna, in the iconic Indian women gurde, it crosses all genres. Number after, idhukapra na pesapore, anala ivalna 10 minutes na, na please 2 minutes na, ena and the kapra you have to bear with me for 2 hours. Anala, just idhane, inda 103 pera paathona, வேதகாலத்து பெண்மணிகள் புராண காலம் இத்திஹாசம் அப்புறம் ஹிஸ்டாரிக் விமனே ஒரு 40 women மராத்தா வாரியர்ஸ் ராஜ்புத் வாரியர்ஸ் அப்புறம் பக்தி கல்ட்டு தமிழ் லிட்ரேச்சர் எல்லா லிட்ரேச்சர் இங்கிலீஷ் சாரி கன்னடா லிட்ரேச்சர் மராத்தி லிட்ரேச்சர் அந்த மாதிரி முக்தாபாய் சப்புபாய் எல்லாம் கவர் பண்ணிட்டே வருது. அப்போ ஒரு அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னா இதுல 103 அம்மா இருக்காளே, இந்த புக்கையும் ஒரு கால் இதுல வெளியிடலாமோ அப்படிங்கிற அடுத்த எண்ணம் வந்தது. உடனடியா ஷேனா கிட்ட கேட்டேன், இது மாதிரி அகாடமியில அவ கூப்பிட்டிருக்காளே இது வெளியிடலாமான்னு, அதுதான் சரியான இடம் அப்படின்னு அவர் சொன்னதும் அவர் நான் உடனே நினைச்சேன், நானும் தெய்வசிய கர்மத்தத்து, திஸ் இஸ் ஹிஸ் சுப்ரீம் வில் தட் திஸ் புக் ஷுட் பி லான்ச்ட் இன் திஸ் மேனர் பை சச் அன் ஆகஸ்ட் கேதரிங். இந்த மாதிரி நம்ம நினைச்சா கூட, ஈவன் இஃப் யூ பிளான் இட் அவுட், ஐ டோன்ட் திங்க் இப்படி ஒரு சபையோ ஒரு அகாடமியோ இல்ல ஹிந்து முரளி சார் வி சுந்தரம் சார் பாவேசு சார் ஒத்துத்தர் பேசுறதும் பார்த்தானா சந்திரமோகன் சார், ஐ ஷுட் டெஃபினெட்லி டெல் ஹிம். பொதுவா இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். அப்பா ஏதோ இது எப்போடா முடிக்க போறா, எப்போதான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் அப்படின்னு இவ அந்த இந்த ஃபங்க்ஷன் போற விதத்தை பார்த்தானா பேசாம ஹரிதத்தை ஒரு அரை மணி நேரமா ஆக்கி இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனே பெருசா இருந்துச்சு. பிகாஸ் சோ மெனி ஆங்கிள்ஸ்ல ஒவ்வொருத்தர் பேசுறதும் கவிதையா பொழிகிறார் வாவேசு, இவரா ஒவ்வொரு நரேஷன் நடுப்புற கொண்டு வர அந்த விதமே தமிழ் தாய் தாண்டவம் ஆடுறது, உண்மை தாண்டவம் ஆடுறது, சேரிட்டி தாண்டவம் ஆடுறது. இந்த சபையில தட் ஐ கேன் ஃபைண்ட் தட் தேர் இஸ் ட்ரூத் ஆன் திஸ் இன் திஸ் ஹால் ரைட் அட் திஸ் டைம். ஏன்னா சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன்ல போய் அது ஆடம்பரமா போய் ஷோவா போய் ஒரு ஹிப்போக்ரசியா போகக்கூடாது அப்படிங்கிற எனக்கு அந்த எண்ணம் எப்பவுமே எனக்கு மனசுல உண்டு. அதனாலதான் ரிலீஸ் லான்ச் அதெல்லாம் நான் எப்பவுமே பேக் அவுட் தான் பண்ணுவேன். திஸ் டைம் நமக்கு எனக்கு மனசுக்கும் மீறி நினைக்க முடியாத அளவுக்கு எல்லாருடைய ஃப்ரம் த ஹார்ட் ஒரு ஒரு வார்த்தையும் பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாரும் ஹார்ட் ஃபெல்டா ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவாவாளுடைய அம்மா தான் அவாவாளுடைய வாயிலேருந்து பேச வைக்கிறாளோன்னு தோன்றது. ஸோ அட் திஸ் ஜங்ஷன் ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு கன்க்ளூட் சேயிங் ஐகானிக் இந்தியன் விமன் இது வரைக்கும் ஹரிகத்தை நம்ம பண்ணியிருக்கோம், புக் டிரான்ஸ்லேஷன்ங்கிறது இட்ஸ் அன் அப்சல்யூட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. அதுவும் வாவேசு அவர் சொன்ன மாதிரி அவர்கள் சொன்ன மாதிரி அண்ணாவுடைய புக்கை கை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணணுங்கிறது அது இட்ஸ் நாட் ஈஸி. அதான் கார்த்தால நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் அண்ணா ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எப்படின்னா ரொம்ப ஹை ப்ரொஃபவுண்ட் தாட்ஸ் இன் சிம்பிள் லாங்குவேஜ், இது ஆக்சிமோரானிக் காம்பினேஷன், ஹை தாட்ஸ் சிம்பிள் லாங்குவேஜ்ல எழுதிடுவார். முதல் முதல்ல நாங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ப்ராஜெக்டா போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் முதல்ல நாங்க எடுப்போம் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், எங்களுக்கு திருப்தியா இல்ல மூடி வச்சிருவோம். திஸ் இஸ் த தேர்ட் டைம் வி ஆர் டிரான்ஸ்லேட்டிங் இட். ஆஸ் ஹீ வெரி வெல் புட் இட், இட்ஸ் நாட் டிரான்ஸ்லேஷன் பட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். ஏன்னா இது நான் முதலே அதனாலதான் அடாப்டிவ் டிரான்ஸ்லேஷன் வெளியிலேயே கொடுத்துருக்கேன். அண்ணாவுடைய அந்த பாவத்தை கொண்டு வரணுங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். பொதுவா ஒரு இந்தியன் லாங்குவேஜ ஒரு அதர் ஃபாரின் லாங்குவேஜ்ல அந்த பாவத்தை கொண்டு வருது இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அதுக்குன்னு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதுவுமே ரொம்ப ப்ரொஃபவுண்ட் தாட்ஸ் அந்த எமோஷனல் ஃபீல். ஏன்னா அவர் போய் போய் பார்த்து பார்த்து எழுதின கதை ஒன்னொன்னும் 30,000 பேர் சேர்ந்து ஜவஹர் பண்ணி குதிச்ச இடத்த பார்த்துட்டு எழுதிட்டு வந்திருக்கார். நம்ம பார்க்காம வெறும் ஒரு ஆர்டிக்கலை பார்த்துட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றதுங்கிறது இது வந்து ஜஸ்டிஸ் கிடையாது டெஃபினெட்லி. அதனால நாங்க முடி முடி வச்சுடுவோம். பட் மோர் தென் மீ ஐ ஷுட் டெல் யூ ஸ்ரீமதி கௌசல்யா வீரவலி தான் இது, நீங்க நம்ம பண்ணியே ஆகணும், இது நம்ம பண்ணியே ஆகணும், இதை பண்ணியே ஆகணும்னு அந்த ஃபோக்கஸ்டா ஒரு கீ கொடுக்குற மாதிரி கீ கொடுத்துருந்தா இவ நான் பண்ணுவேன் அப்புறம் சரியில்லை இன்னும் திருப்தியா வரட்டும் திருப்தியா வரட்டும் மூடி மூடி ஒரு டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணி 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 வச்சுட்டோம். ஆஸ் விவி சுந்தரம் சார் செட், மேபி இந்த சமயம் இந்த வருஷம் இந்த மாசம் இந்த தருவாயில இந்த புக் வரணும்னு இருக்கு தெய்வ சங்கல்பம். அதனால நானும் தெய்வசிய கர்ம தத்துன்னு தான் நான் அதை மறுபடியும் 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 என் மனசுக்குள்ள சொல்றேன். திஸ் இஸ் ஹிஸ் சுப்ரீம் வில் தட் இட் ஷுட் கெட் ரிலீஸ் இன் திஸ் வே. And by God's grace, இவா எல்லாருமே சொன்ன மாதிரி ஹிந்து முரளி சார் சொன்ன மாதிரி சுந்தரம் சார்
வாவே சார் இன்னும் பலமா பல மடங்கு டிக்னிட்ரிஸ் எல்லாம் கீழே உட்காந்துருக்கா. எனக்கு நான் மேடையில் உட்காந்துக்கிறதுக்கு தயக்கமா இருக்கு. எனக்கு அதை விட பெரிய பெரிய டிக்னிட்ரிஸ் எல்லாம் ஸ்ரீமதி ராதா அவர்கள் உட்காந்துருக்கார், நாகை முரளிதரன் சார் உட்காந்துருக்கார், அசோக் ரமணி சார் எல்லாருமே பெரிய டிக்னிட்ரிஸ் தான். இங்க இங்க நம்ம பாக்குறத அவ இங்க உட்காந்துக்கலையே தவிர இங்க நீங்க இருக்கிறவா எல்லாருமே பெரிய டிக்னிட்ரிஸ். ஸோ இந்த சபையில எனக்கு லான்ச் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா நான் ஃபீல் பண்றேன். இது வந்து பகவான் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமா ஃபீல் பண்றேன். And more so ever, என்னோட prayers, இது ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணி ஒரு லைப்ரரியில தூங்கணும்னு இருந்ததுன்னா ரிலீஸ் பண்றதுல அர்த்தமே இல்லை. இட் சுட் பி டெஃபினெட்லி ரீச்சிங் ஆல் யங் விமன் ஆஃப் திஸ் ஜெனரேஷன். ஏன்னா இப்போ இந்த யங் விமன் நினைக்கிறதெல்லாம் அமெரிக்கன் விமன் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அவளுக்கு இருக்கு. எனி இந்தியன் ஸ்டூடெண்ட் அவளுக்கு டெஸ்டினேஷன் யூஎஸ், டெஸ்டினேஷன் கனடா. இதுதான் அவளுடைய பிறக்கும் போதே அவ சொல்லி சொல்லி பிறக்கிறதே அப்படிதானா இல்ல அது பழகிற சங்கத்தினால அப்படியா? பட் ஒரு நாள் வரும் யூஎஸ்ல இருக்கிறவா, கனடால இருக்கிறவா, ஆஸ்திரேலியால இருக்கிறவா எல்லாரும் போட்டி போட்டு டெஸ்டினேஷன் இந்தியா அப்படின்னு இங்க வந்து they should come here, flock here, படிக்கணுமா இந்தியாவுக்கு போ, பாட்டு கத்துக்கணுமா இந்தியாவுக்கு போ, டான்ஸ் ஆடணுமா இந்தியாவுக்கு போ, பெயிண்டிங்கா இந்தியாவுக்கு போ, இது மாதிரி லாங்குவேஜஸ்ல பேசணுமா இந்தியாவுக்கு போ. இந்தியா இஸ் தி சுப்ரீம் பிளேஸ் for education, for knowledge, for art. Anna Mati Varanone, enodiya long time dream, and I place this dream before the supreme will of the God, and I know that he will take care whenever we have true desires. Thank you.